இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சசதம் எபிசோடில் வந்துட்டு ஒரே ஆசிலேஷன் தான். தமிழுக்கும் கோதைக்கும் வந்துட்டு சண்டை வருமா, தமிழ் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 அவங்களுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அதெல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த வாரம் எபிசோட்ஸ்லேயுமே இதே தான், ஃபுல்லாகவே வந்துட்டு தமிழ் கேம்பெயின் பண்ணுறது, எப்படி அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணுறது. இதே வந்துட்டு இன்னொரு பக்கம் கோதையம்மா அவங்களும் அவங்க சைடில் உள்ள கேம்பெயினிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் பண்ணுறது. ஆனால் இதுக்கு நடுவில் அர்ஜுன் நம்ம அம்மா அத்தையை தான் வந்துட்டு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பேர் வழி எப்பவும் போனக்கு போல் கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கோதையம்மா தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட வழியில் வந்து கிரிமினலாக யோசிக்கிறாங்க. அதுக்கு பிளானெல்லாம் போட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ண போகிறாங்க. ஆனால் இதை எதையுமே நம்பாமல் நம்ம தமிழ் வந்துட்டு பக்காவாக அவருடைய நேர்மையை மட்டுமே நம்பி அவர் வந்துட்டு இறங்க போகிறாரு. இந்த வார அதாவது வர்ற வாரத்தில் வந்துட்டு இந்த கேம்பெயின் முடிஞ்சு எலெக்ஷனும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு தமிழும் சரஸ்வதியும் போயிட்டு இருக்கு. முடிஞ்சவரை இந்த எலெக்ஷனில் கோதையம்மா வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வரக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி தமிழை வந்துட்டு இவங்களோட பையன், ஆனால் இவருக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் இருக்குது, இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்கு துணிஞ்சிட்டாரு அப்படின்ற பேர் மட்டும் அவருக்கு இருக்கனாலே ஒரு டவுட்டு தான். நீங்கள் அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்கும், யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.